நியாய விலை கடைகளில் சிறுதானியங்கள் விற்க நடவடிக்கை, தமிழக அரசு அரசாணை வெளியீடு. MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறும். அவிநாசி அருகே பொதுமக்களை தாக்கிய சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை, உடுமலை வனசரகத்தில் கொண்டுவிட ஏற்பாடு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் அரசியல் கட்சிகளின் பேனர்கள் அகற்றம். உள்ளாட்சி தேர்தல்கள் சம்பந்தமான புகார்களை தெரிவிக்க புதிய தொலைபேசி எண், மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தரிசு நிலத்தில் பயறு வகை சாகுபடி செய்து குறுகிய காலத்தில் அதிக வருவாய் பெறலாம், ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை. தேனி மாவட்டம் போடியில் அறுவடைக்கு தயாராக உள்ள பருத்தி, விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கவில்லை என உத்தரவாதம் பெற்ற பிறகே கட்டட அனுமதி வழங்க வேண்டும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்தியமங்கலம் பகுதியில் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் கொள்முதல் விலை கிலோ 12 ரூபாயாக குறைவு, சந்தைகளில் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் பாதிப்பு. நாகை மீனவர் வலையில் சிக்கிய மருத்துவ குணம் கொண்ட கூரல் கத்தாழை மீன்கள், 41 மீன்கள் 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழா, 450 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. கடலூரில் இலங்கை அகதிகளுக்காக கட்டப்பட்ட குடியிருப்பு இடிந்து விழுந்து விபத்து, இடிபாடுகளில் சிக்கி 2 மாணவர்கள் உயிரிழப்பு. இந்தியாவில் அதிகரித்து வரும் சோலார் பயன்பாடு, டெல்லி மெட்ரோவில் 60% மின் தேவையை பூர்த்தி செய்யும் சோலார் பேனல்கள்.